உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறாங்க. நாங்கள் நாலு பேர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இப்படி எப்போவுமே நாங்கள் ஒன்றா ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். ஐபிஎல் மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி தாங்க இருப்போம். ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு மாதிரி மாறிடுவோம். ஒருத்தன் நான் யூஸ் பண்ணுற பைக்கு கலர் முதற்கொண்டு ப்ளூ கலரில் மாற்றிடுவான். அண்ணா ஒரு காஃபி, சன்ரைஸ் தூள்லண்ணா. ஆ, ஒரு ரெட் கலர் மொபைல், ஒரு கலர் கேஸ், ஒரு கலர் சார்ஜர், ஒரு கலர் ஃபோனு, அப்படியே இது ஒன்று. ஏன்னா ரெட் கலரில் இருக்குல்ல. இவனுங்க கூட பரவாயில்ல, நான் இவனுங்க எல்லாரை விட கொஞ்சம் மோசமானவன். என் வீட்டு கலரே மஞ்சள் கலரில் மாற்றிடுவேன். வீட்டுக்கு வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயும் தான். மா சாப்பாடு எடுத்துருவாம்மா, தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்துடாதம்மா, வெள்ளை கலர் இருக்கும், நல்லா மஞ்சள் கலரில் சாம்பார் சாதம் எடுத்துருவா. இனிமே அப்படியே குடிக்க மாசம் எடுத்துனுவா, அதான் மஞ்சள் கலரில் இருக்கும். இப்போ நான் சொன்ன ஸ்டோரியை வச்சு இந்த சீரீஸோட பேர் ஐபிஎல்டா அப்படி தானே வச்சுருக்கணும். அப்புறம் ஏன் சிஎஸ்கேடான்னு வச்சனு கேட்குறீங்களா? அதுக்கு காரணம் இதாங்க. எங்கள் எல்லா டீமில் இருக்க பிளேயர்ஸ் மாதிரி தானே அவங்க தோனியும் ரன் அடிக்கிறாரு. அப்புறம் ஏன்டா அவரை மட்டும் தலையெழுத்தி வச்சுட்டு ஓவராக ஆடுறீங்க? கரெக்டு தான். ஆனால் உங்கள் சப்போ பிளேயர்ஸ் மாதிரி இறங்குற ஏதோ ஒரு மேட்சில் சிக்ஸ் அடிக்கணும்லடா என் தலை. என் தலை எல்லா மேட்சுமே சிக்ஸ் தான். வாய்ப்பு இருக்கு. என்னடா டிவியில் கரண்ட்டு போயிச்சு? ஐயோ ஐயோ, டேய் உங்கள் வீட்டில் கால் பண்ணி யாரையா டிவியில் கரண்ட் இருக்காங்க? கால் பண்ணி கால் பண்ணி கால் பண்ணுறேன். இந்த ஏரியாவில் தான் கரண்ட் இருக்காது. ஐயோ, இப்போ எப்படி தான் மேட்ச் பார்க்குறது? மச்சான் கவலையப்படாத, என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் சேட்டில் கிரிக்கெட் ஸ்கோரை லைவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். சூப்பர் மச்சான். ஐபிஎல் ஆசிபி எதுக்கு யூஸ் ஆகுதோ, எதுக்கு யூஸ் ஆகுது? எடு எடு எடு. ஹே, ஓப்பனிங்கை நாங்கள் தான்ப்பா. வின்னே நாங்கள் தான்ப்பா. பார்ப்போம் பார்ப்போம். கொஞ்சம் என்னப்பா தலை தலை, நீ தலை தொங்கி போய் கிடக்கு. சம மொக்கம் போடு. நான் ஏற டீக்கல இருக்கலாம் வாங்க. சிஎஸ்கே தொத்துச்சு அப்படி கூட அந்த போனு. டேய், சன்ரைசர்ஸ் கூட சிஎஸ்கே தொத்துக்கு ஏன் போன என்ன வச்சாவன்? டேய், உனக்காவது ஃபோனை தான் போட்டு உடைச்சான். போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸ் எங்கள் வீட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எம்ஐகேல சிஎஸ்கே தோத்ததுக்கு எங்கள் வீட்டில் டிவியை போட்டு உடச்சான்டாவேன். உனக்காவது ஃபோனோட போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்க. இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸ்னா உங்கள் வீட்டில் பார்க்கலாமா மச்சான்? டேய், கிரவுண்டில் வந்து மேட்ச் ஆடுறானா மொபைலில் கேம் ஆடிட்டுருக்க?
யார் சொன்ன கேம் விளையாடிட்டுருக்கேன்னு? நான் பினமோ அப்படிங்கிற ஒரு ஆப்பில் என்னோடய பணத்தை போடலாமே வேணாமான்னு டெமோ கொண்டு பார்த்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன்டா. இங்கே பார், பினமோ அப்படிங்கிற ஒரு ஆப்புக்குள்ளே போயிடணும். இதில் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை பார்த்துக்கோ. இதில் நான் ஒரு ஆப்ஷனை பற்றி சொல்ல போகிறேன். இதில் நீ பணம் போடணும் அப்படின்னா இதில் வந்து பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் எதில் வேணாலும் நீ மூலமாக வந்து பணம் நீ போடலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து 7000 ரூபீஸ் கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப் அப்படிங்கிற பட்டன் கொடுத்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்து, டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணுறேன். அதேமாதிரி நீயும் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பணத்தை போட்டு நீ யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் போட்டேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதுதான் நான் சம்பாரித்த அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீ வேணால் இப்போ பாரு. இப்படி தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும். இந்த ஆப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் அவங்க டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, $1000 போனஸ் வேறு கொடுத்துருக்காங்க. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போய் யூஸ் பண்ணிக்கோ. என்னடா ஒரு மார்க்கமா சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் கமிட்டேன் மச்சான், அதான் யாரோட போட்டோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. என்னடா சொல்ற, நீ எவ்வளவு பெரிய மொட்டு சிங்கிள், நீ கமிட் ஆயிட்டியா? எப்படிடா? அதுவும் மச்சான், அன்னைக்கு வீட்டு மாடியில ஒரு பொண்ணு அவளோட ட்ரெஸ் கட்டி காட்டினாலா, அதை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி ஓகே பண்ணிட்டேன். கட்டி காட்டினாலா? என்னடா சொல்ற, சத்தியமாடா? ஆக்சுவலா என்ன தெரியுமா நடந்துச்சு? குரு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் சொல்லணும்? நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். ஏய் சிங்கிள் டி, உனக்கு எனக்கு செட் ஆகாது. யார் சொன்னா? நீயும் நானும் எல்லா விஷயத்திலயும் ஒண்ணுதான். வேணா சாம்பிள் கொண்டு காட்டவா? இங்க காட்டு. ஏய் என்னடி பண்ற குரு? பாடுறா. ஏய் ஓடி, நீ கிளம்பல. ஒண்ணு இல்ல, நான் பார்க்க மாட்டேன், போ. சீக்கிரம் பாத்துறடா, எல்லாம் தப்பா நினைப்பாங்க. நீ சிஎஸ்கே ஃபேனா? தோனி டிஷர்ட் வேறு போட்டிருக்க. அப்போ நீ சொன்ன மாதிரியே உனக்கு எனக்கும் எல்லாத்தையும் சட்டை ஆயிரும் போலையே. அப்போ சிங்கிள் டூ மிங்கிள் ஆயிட வேண்டியதான். அம்மா அம்மா சட்டை வச்சுக்க, வா 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 வா. போடா சிஎஸ்கே பைத்தியம். டேய் இப்போ ரெடி ஆவங்கடா. பாவம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஏமா இருந்தாங்களோ. போங்கடா சிஎஸ்கேடா. ஐயோ கடைசியில் சிஎஸ்கே ஆர்சிபியோடலாம் தோக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆண்டவா தோத்துற கூட இவர் வேற ஒருத்தர். எப்ப பார் ஐபிஎல் சிஎஸ்கே ன்னு நியூஸ் பாறா? அப்பப்பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, சிஎஸ்கே ஓட கடைசி ரெண்டு ஓவர் பா, ப்ளீஸ் பா பா. நியூஸ் பாறா, பாரி மோட்ட கொடுப்பா. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க புதியா, வந்து உட்காருங்க. என்ன ரொம்ப நாள் ஆளக்கானோ? மேட்ச் வேற என்னாச்சுன்னு தெரியல, இவர்பாடு நியூஸ் வேற வச்சிட்டாப்ல. இப்போ பத்தி என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன புதியா அப்படி பாக்குறீங்க சார்? ஊர்ல இருக்கிற மத்த பசங்க தருதல மாதிரி ஐபிஎல் பாத்துறீங்க, ஆனா உங்க பையன் பரவாயில்ல சார், நியூஸ் பாக்குறான், சூப்பரா வளர்த்துருக்கீங்க சார். என் மேலுகிற மரியாதை மத்த பசங்கள மாதிரி என் பையனை வளர்க்கலையா? என் பையன் தங்கம், அதுலயும் சொக்க தங்கம். பா ப்ளீஸ் பா, கடைசி ரெண்டு ஓவர் பா, ப்ளீஸ் பா, வெயிட் பா. டேய் இப்போதான்டா ரெண்டு பேரும் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தோம், கொஞ்ச நேரம் கம்முனிடுறோம் பா. எதையும் அவனு சொல்லி வெயிட் பா, ப்ளீஸ் பா. புரியா? என்னதான் உலக செய்தியை பார்த்து பசங்க வளர்ந்தாலும் விளையாட்டு செய்தி ரொம்ப முக்கியம். ரெண்டு நிமிஷம் கிரிக்கெட் பார்ப்போமா? பார்க்கலாம் சார், போடுங்க சார், பார்ப்போம். பாரு பாரு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, சிஎஸ்கே எல்லாம் சேர்ந்து ஏமாத்துறீங்களா பசங்களா? ஏண்டா டேய் நீ கம்முன்னுடா, நான் சொல்லும் போது மேட்ச் வச்சிருக்கலாம்ல, எல்லாம் உன்னால தான்டா. சும்மாவே கோலி ஓவரா சீன் போடுவா, நீ வேற ஜெயிச்சிட்டான். என் பையன் தங்கம், அதுலயும் சொக்க தங்கம். ஜாதவன் மேல துப்ப வேண்டியது நம்ம மேல துப்பிட்டு போறான். இன்னைக்கு அடிக்கு அடியில சிஎஸ்கே பத்தி இனிமே ஒண்ணு பேசக்கூடாதரா. போடு போடு.
ஜாதவன் ஜாதவன் அவுட் ஆயிட்டான் சுமாரா அவுட்டா ஏய் அவுட்லா இல்ல ஏய் அவுட்டா ஏய் காத்துல விழுந்துச்சுடா ஏய் காத்துல எப்பறா ரெண்டு ஸ்டிக் விழும் ஏய் உண்மையா மேடா மச்சான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம மதராஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மதராசி.